அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஒரு அற்புதமான விஷயம், ஆகஸ்ட் மாதம் பிறக்கப் போகுது. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்க நான் சொல்லும் ஒரு சின்ன விஷயத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். 31/7/2024 ஆடி 15 புதன்கிழமை இரவு தூங்கும் முன் நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்குங்க. இந்த ஆடியோவை கேட்டுட்டு சாதாரணமாக கடந்து போக வேண்டாம், இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய சூத்திரத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்கள் நன்றாக இருக்கணும்னா இந்த சூட்சமத்தை 31ஆம் தேதி இரவு நீங்கள் செய்யணும், சரிங்களா? அது என்ன சூட்சமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சில தகவல். நேற்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக மோர்தானம் சிறப்பாக நடைபெற்றது. இன்றும் மோர்தானம் உணவு தானம் நடைபெற உள்ளது. இந்த ஆடி கிருத்திகை அன்னதானத்திற்கு அன்னசேவாவுக்கு பங்களிப்பு செலுத்தியுள்ள என் அருமையான சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆடி அமாவாசை வரப்போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறணும், முன்னோர் சாபம் இல்லாமல் பித்ருதோஷம் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னா அன்று முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். நமது அன்னசேவா குழு அன்று சுமார் 5001 நபர்களுக்கு, ஆதரவற்ற நபர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பரவலாக செஞ்சிட்ருக்கோம். இதில் ஆதரவற்ற பிள்ளைகளும் அடக்கும். உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு ஏதேனும் பங்களிப்பு தர நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் பாருங்கள். எங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். மனமிருந்தால் உதவுங்கள். உதவி செஞ்சுட்டு உங்களுடைய முன்னோர்களை பேரை சொல்லுங்கள். ஏன்னா அன்று அதிகாலையிலேயே முன்னோர்களுக்கு மிக சிறப்பாக பிரார்த்தனை நடைபெற்று தான் அன்னதானத்தை நாங்கள் தொடங்குவோம். மனமிருந்தால் உதவுங்கள். அதர்வன வேத முறைப்படி முன்னோர்கள் ஆத்மாவை சாந்தி செய்ய விருப்பப்படுறவங்க எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நாளை இரவு தூங்குவதற்கு முன்பாக கிழக்கு திசை நோக்கி நின்றோ அல்லது அமர்ந்தோ கண்களை மூடி இரண்டு கரங்களையும் கூப்பி, பிரபஞ்சமே, இந்த ஜூலை மாதம் முழுவதும் எனக்கு நடந்த அத்துணை நல்ல விஷயங்களுக்கும் நன்றி. இந்த ஜூலை மாதம் முழுவதும் என்னை சங்கடப்படுத்தும்படி நடந்த நிகழ்வுகளுக்கும் நன்றி. இந்த ஜூலை மாதம் முழுவதும் எனக்கு உணவு தந்தமைக்கு நன்றி. இந்த ஜூலை மாதம் முழுவதும் நான் சுவாசிக்க காற்று தந்ததற்கு நன்றி. இந்த ஜூலை மாதம் முழுவதும் என்னை தாங்கிய பூமி தாய்க்கு நன்றி. இந்த ஜூலை மாதம் முழுவதும் எனக்கு மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் சங்கடத்தையும் தந்த அத்துணை பேருக்கும் நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். அன்பானவளே, இந்த வாசகம் சாதாரண வாசகம் நினச்சிக்காதீங்க, இது மந்திர வாசகம். இந்த மந்திர வாசகத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதை நான் டைப் பண்ணி கொடுக்கல, நான் சொல்லியிருக்க ஆடியோவை மீண்டும் கேளுங்க. கேட்க கேட்க உங்களுக்குள்ள அது பதியும், ஆழமாக பதியும். இந்த வாசகத்தை நாளை இரவு தூங்குறதுக்கு முன்னால் கிழக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ கண்களை மூடி இரு கரங்களையும் கூப்பி ஒரு முறை சொல்லிட்டு நன்றி உணர்வோடு தூங்குங்க. பிறக்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செய்து பாருங்கள், அதிசயம் அற்புதம் நடக்கும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை 16ஆம் தேதி வருகின்றது. சர்வமங்கல சங்கு பூஜை செய்ய தயாராகிக் கொள்ளுங்கள். விவரம் தேவையெனில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஆடியோ கொடுத்துருக்கேன், அந்த ஆடியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.